ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா லைஃப் ஸ்டைல் சேனல். வீடியோ கூட போகிறதுக்கு மெட்கில் இருக்க சப்ஸ்கிரைப்னு ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற நியூ வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து மேங்கோ பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 90s கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நம்ம மேங்கோ பார் வாங்கி கடையில் சாப்பிட்ருப்போம். அதை நம்ம எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு மூணு மாம்பழம் எடுத்துருக்கிறேன், நல்லா பழுத்த மாம்பழமாக. அதை வந்து தோல்லாம் சீவிட்டு அதில் உள்ளே இருக்க ஃப்ளஷை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஃப்ளஷ்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பேனில் வந்து அரைச்ச மாம்பழத்தை போட்டு நல்லா கிண்டிடலாம். இது வந்து ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். சுகர் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவு போட்டுக்கோங்க. மாம்பழத்தோட இனிப்பை பொறுத்து தான் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் சுகர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுனால 2 ஸ்பூன் மட்டும் எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதே மாதிரி ஏலக்காய் தூள் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து கிண்டி விட்டுருங்க. கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், கலரே நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு. நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து செஞ்சிடலாம் நம்ம. இதில் வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு விருப்பம்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்படி நம்ம ஸ்பூனில் எடுத்து விட்டோம் அப்படின்னா நல்லா இதாகும், விழுகும். இப்போ பேனை நல்லா ஆட்டி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அங்கிட்டும் இங்கிட்டும் அல்வா மாதிரி போகுது பாருங்கள். இதுதான் கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பிளேட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு பிளேட்டில் வந்து ஒரு ஸ்பூன் கீயோ ஆயிலோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம இதை வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மாம்பழத்தை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா வெயிலில் காயணும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு நாளே நல்லா காஞ்சிரும். நல்லா லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ரொம்பையும் இதாக முந்தையா இல்லாமல் நல்லா வந்துட்டு லேசாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இதை வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வைக்க போகிறோம், இல்லை 1லேருந்து 2 நாள் கூட ஆகலாம். இப்போ 1 டே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மார்னிங் வச்சு இப்போ ஈவினிங்கே நான் எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், ஒட்டாமல் சூப்பராக மேங்கோ பார் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்றலாம். நம்மளோட 90s கிட்ஸ் ஸ்பெஷல் மேங்கோ பார் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி இப்போ சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் நம்ம ரெண்டு பொருளை வச்சு நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். நல்லா ரோல் பண்ணிக்கலாம், இல்லை பீஸாவும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரோல் பண்ணியும் வச்சுருக்கேன், பீஸாவும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.